வணக்கம் சீக்கிய வியூவர்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரி ஷோ எதை பத்தினா, தமிழ்நாட்டில் உள்ள சில இடங்களின் வரலாறு மற்றும் அதுல உங்களுக்கு தெரியாத சில சிறப்பை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தூத்துக்குடி மாவட்டம் பற்றி நல்லா தெரியும். அங்க உப்பு, மேக்ரோன், பொரோட்டா, கருப்பட்டி ரொம்ப ஃபேமஸ். இப்போ இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளமும் வெவ்வேறுவில் அங்க வரப்போகுது. இவ்வளவு சிறப்பு மிக்க ஊர்ல உள்ள அற்புதமான தேவாலயம் உருவான வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். பனிமய மாதாவின் பேராலயம் தமிழ்நாட்டில் தெற்கு மாவட்டமான தூத்துக்குடியில் தான் இது இருக்குது. இந்த சர்ச் 16ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசிய ஆர்க்கிடெக்ட்ல கட்டப்பட்டது. இது சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானதுன்னு வரலாற்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பனிமய மாத கோயிலோட ஒரு தனி சிறப்பே வருஷந்தோறும் இங்க நடக்கிற பீஸ்ட் தான். அதாவது ஜூலை 26ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடக்கும். இந்த 2020லயும் கூட 438வது திருவிழாவையும் கொண்டாட போறாங்க. இந்த திருவிழால தூத்துக்குடி மக்கள் மட்டும் இல்லாம தமிழக மாநிலம் மட்டும் அண்டை மாநிலங்களில் இருந்தும், இலங்கை, சிங்கப்பூர், ஸ்பெயின் மற்றும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் சுமார் 500,000 பேர் இதுல கலந்துக்கிடுவாங்க. இந்த பேராலயம் பாத்தீங்கன்னா 7 ஊரில் வாழும் பரத குல மக்கள், அதாவது தூத்துக்குடி, புன்னக்காயில், வேம்பார், வைப்பார், வீரபாண்டியப்பட்டணம், மணப்பாடு மற்றும் ஆலந்தலை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூத்துக்குடிக்கு இன்னொரு பேர் தூத்துக்குறைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா முத்துக்குழி துறைன்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. 1535ஆம் ஆண்டுல இருந்து 1537ஆம் ஆண்டு வரை முத்து மீனவர்கள் கடற்கரையின் மீனவர்களான பறவர்கள் மதம் மாறுவதற்கு பனிமய மாதா தேவாலயத்துக்கு ஒற்றுமை ரொம்பவே இருக்குன்னு வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னா, முத்து மீன் பிடித்தல் உரிமை தொடர்பாக பறவர் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையாக சண்டை வந்தது. அப்போதான் பட்டன் கட்டிமார், இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பறவர் வில்லேஜோட தலைவர்கள். சோ இந்த பட்டன் கட்டிமார்கள் இந்த முஸ்லிம்களோட கொடுமையில இருந்து அவங்கள மீட்பது போர்ச்சுகீசியிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். போர்ச்சுகீசியரும் அதே மாதிரி முஸ்லிம்களை விரட்டி அடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நிபந்தனையும் வச்சாங்க, நீங்க எல்லாருமே கிறிஸ்தியம் மதத்துக்கு மாறணும்னு. சோ போர்ச்சுகீஸ்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமா 85 பட்டன் கட்டிமார்கள் அப்புறம் 9000 பறவர்கள் மக்கள் ஒரே மதத்தில் இருந்து அடுத்த மதத்திற்கு மாறி கத்தோலிக்க மறியை தழுவினாங்க. ஆரம்பத்தில் இயேசு சபை குருக்கள் தங்களின் சொந்த வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களில் தங்களுக்கென்று தங்கள் தலைமை இடத்தோடு இணைக்கப்பட்டபடி ஒரு ஆலயத்தை 1582ஆம் ஆண்டு ரோமையில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தில் நேர்ந்தழிப்பு விழா நாளான ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று அர்ச்சிக்கப்பட்டது. இவ்வாலயம் ஆரம்பத்தில் இரக்கத்தின் மாதா ஆலயம் என்றும் சென்ட் பவுல் கோவில் என்றும் மக்கள் அழைத்தனர். முதல் ஆலயத்தின் 1603ஆம் ஆண்டு மதுரை நாயக்கர் தனக்கு வரி யுத்த காலத்தில் செலுத்தாததால் படையெடுத்து வந்து தூத்துக்குடியை தாக்கினார். அங்கிருந்த இயேசு சபையினரின் தலைமை இல்லத்தையும் அதனுடன் இணைந்திருந்த பனிமய மாதாவின் முதல் ஆலயத்தையும் இடித்து நெருப்பு வைத்தான். அங்குள்ள விலையுயர்ந்த பொருட்களை சூறையாடினான். ராஜதீவில் புதிய ஆலயம். நம்ம முத்துக்குழித்துறை மக்கள் மதுரை நாயக்கர் கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக இயேசு சபையினரும் 1604ஆம் ஆண்டு இன்றைய தூத்துக்குடிக்கு எதிரே உள்ள முயல் தீவில் குடியேறினார்கள். அதே ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி ராஜதீவில் புதியதொரு தலைமை இல்லத்தையும் பனிமய அன்னைக்கு புதிய ஆலயம் ஒன்றையும் அடிக்கல் நாட்டி 1606ஆம் ஆண்டு கட்டி முடித்தனர். முத்துக்குழித்துறை மக்கள் ராஜதீவுக்கு எடுத்து வந்த பனிமய மாதாவின் சிறுபத்தை இப்புதிய ஆலயத்தின் ஆடம்பர சிறப்போடு வைத்தனர். ஆனால் ராஜதீவு குடியேற்றம் வெறும் 5 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. அதன்படி ராஜதீவில் வாழ்ந்த அனைவரும் 1609ஆம் ஆண்டு வெளியேறி மீண்டும் தங்கள் சொந்த ஊர்களில் குடியேறினார்கள். அப்போது இருந்த பாலாக்க கடந்த புனித ராயப்பர் ஆலயத்தை இயேசு சபையினர் புதுப்பித்து பனிமய மாதாவின் அற்புத சிறுபத்தை மக்களின் வணக்கத்திற்கு
செய்வதற்காக அங்கேயே நிறுவினார். மதுரை நாயக்கரால் அளிக்கப்பட்ட தங்களின் தலைமை இல்லத்தையும் பனிமய மாதா ஆலயத்தையும் 1621 எளிய முறையில் மீண்டும் கட்டி எழுப்பினார். பனிமய மாதாவின் சிற்பத்தை புனித ராயப்பர் ஆலயத்திலிருந்து எடுத்து வந்து இப்புதிய ஆலயத்தின் வைத்து பாதுகாத்து வந்தார்கள். பரிசுத்த பனிமயனை பேராலயத்தினுடைய வரலாற்றை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி தச்சிக்காரர்களுடைய ஆக்கிரமிப்பு பகுதி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவானதுக்கு அப்புறம் அதை பின்பற்றி ஹாலந்து நாட்டிலிருந்து டச்சுக்காரர்கள் ஒவ்வொரு இடமா கைப்பற்றி தங்களுடைய பரப்பளவை விரிவாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில கிபி 1655 அவங்க கைப்பற்றின இடம் தான் நமக்கு அருகில் உள்ள இலங்கை தீவு. அங்க உள்ள கொழும்பு துறைமுகத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்க கண்ணப்பட்ட மிக முக்கியமான இடம் முத்துக்குளித்துறை எனப்பட்ட தூத்துக்குடி. தூத்துக்குடி மிக முக்கியமான துறைமுகமா இருந்ததுனால இங்க இருந்த போர்ச்சுகீசிய படையினரை தோக்கடிச்சு முத்துக்குளித்துறையும் தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வந்தாங்க. போர்ச்சுகீசியர் இங்க கத்தோலிக்கத்தை விதைச்சிருந்தாங்க. இப்போ டச்சுக்காரர்கள் தங்களுடைய மதமான கால்வீனியத்தை இங்க விதைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில கத்தோலிக்கமும் கால்வீனியமும் ஒன்று கொண்டு முரண்பட்ட கருத்துக்களை உடையவை. கத்தோலிக்கர்கள் என்றாலே டச்சுக்காரர்களுக்கு குறிப்பாக கால்வீனிய மதத்தை சார்ந்தவர்களுக்கு பிடிக்காது. அந்த வகையில இங்க இருந்த மக்களை கால்வீனிய மதத்துக்கு எப்படி எல்லாம் மாற்றலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில இங்க ஏற்கனவே இருந்த ராயப்பர் ஆலயம், பனிமய மாதா ஆலயம், இயேசு சபை குருக்கள் இல்லம் இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கோட்டையை அவங்க கட்டமைச்சாங்க. இங்க இருக்கிற கத்தோலிக்கர்களை மனம் மாற்ற விதமா முதல்ல இங்க இருக்கிற இடங்களை இழிவுபடுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னா புனித ராயப்பர் ஆலயத்தை தங்களுடைய தங்கும் விடுதியா, தங்களுடைய போர்க்கருவிகளை வைத்திருக்கிற இடமாக மாத்தினாங்க. இதுக்கு அப்புறமும் கூட நம்ம மக்களுடைய மத நம்பிக்கைகளை, கத்தோலிக்க நம்பிக்கைகளை அவங்களால ஒண்ணு செய்ய முடியல. அந்த மக்களை தங்களுடைய கால்வீனிய மதத்தை பின்பற்ற வைக்க அவங்களால முடியல. இது டச்சுக்காரர்களை இன்னும் கோபப்படுத்துச்சு. அந்த நேரத்துலதான் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பனிமய மாத ஆலயத்தையும் இயேசு சபை குருக்கள் இல்லத்தையும் இடிச்சு அத கிரகோப், அதாவது கல்லறை தோட்டமா மாத்தினாங்க. கிரகோப்னா கல்லறை தோட்டம் அப்படிங்கிற பொருள் உண்டு. இன்னைக்கும் கூட கிரகோப் மைதானம் அப்படின்னு சொல்லி மாதா கோயில் பக்கத்துல பரிசுத்த பனிமயனை பேராலயத்தின் அருகில நீங்க அதை காணலாம். இன்னும் அது அதற்கு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படி இந்த ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்படும் போது அங்க இருந்த அதிசயமான நம்முடைய பரிசுத்த பனிமயனை திருச்சொருபத்தை அங்க இருந்த மக்கள் பத்திரமா காப்பாத்தி கொற்கை, சிவந்தாக்குளம் போன்ற இடங்கள்ல பாதுகாக்கப்பட்டு வந்ததா வரலாறு நமக்கு சொல்லுது. புதிய கற்கோவில். டச்சுக்காரர்கள் 1699 தூத்துக்குடியில் இடிக்கப்பட்ட ஆலயங்களை எல்லாம் மீண்டும் கட்டி எழுப்ப அனுமதி அளித்தனர். அன்று டச்சுக்காரர்களால் வெளியேற்றப்பட்ட தூத்துக்குடியின் பங்கு குருவாக இருந்த இயேசு சபை சேர்ந்த அருத்தந்தை விஜிலியூஸ் சவேரியூஸ் மான்சி என்பவர் மீண்டும் டச்சுக்காரர்களின் அனுமதிக்கு பின் தூத்துக்குடிக்கு வந்து கிரேக்கோ கல்லறை தோட்டத்திற்கு வெளியே மிகவும் எளிய முறையில் ஒரு பங்கு இல்லத்தை அமைத்து அங்கு குடியேறினார். சீர்குலைந்து கிடந்த புனித ராயப்பர் ஆலயத்தையும் கட்டி எழுப்பினார். அது மீண்டும் தூத்துக்குடியில் பங்கு ஆலயமாக மாறியது. நானொடியாக இருந்த பனிமய மாதாவின் சிற்பத்தை மீண்டும் தூத்துக்குடிக்கு வரவழைத்து அதனை தனது பங்கு இல்லத்தின் மேல் மாடியில் பெட்டக பீடம் ஒன்று செய்து அதன் உள்ளே வைத்து பாதுகாத்து வந்தார். 1707 ஏப்ரல் 4 ஞாயிற்றுக்கிழமை இரவில் இடியும் மின்னலும் கூடிய பெரும் மழை பெய்து கொண்டிருந்தது. அருத்தந்தை விஜிலியூஸ் மான்சி அன்னையின் சிறுபத்தை பெட்டக பீடகத்தின் முன் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவ் இல்லத்தின் கூரையை கிழித்துக் கொண்டு பயங்கரமான ஒரு மின்னல் பனிமய அன்னையின் சிறுபத்தின் மீது விழுந்தது. அருத்தந்தை விஜிலியூஸ் மான்சி இடியின் அதிர்ச்சியில் உணவற்று போனார். அவர் மீண்டும் தனது சுய நினைவுக்கு வந்ததும் அன்னையின் சிறுபத்தின் மீது இடி விழுந்தும் அது யாதெனும் சேதமின்றி அப்படியே இருந்ததாகவும் இடியின் காந்த புயலால் மட்டுமே அது கருநிலை நிறமாகவும் மாறியதாகவும் கூறினார். மேலும் சிறுபத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தும் அருத்தந்தை விஜிலியூஸ் மான்சி இடியிலிருந்து தாம் உயிர் பிழைப்பதென்று அன்னை செய்த அற்புதமாக நம்பினார். அங்கு விழுந்த இடியானது அவர் சுவரில் தொங்க விட்டிருந்த சில புனிதர்கள் படங்களையும் கதவு நிலைகளையும் உடைத்து சேதப்படுத்தியிருந்தது. இதனால் பனிமய அன்னைக்கு பெரிய புதியதொரு கற்கோவிலை எழுப்ப அருத்தந்தை விஜிலியூஸ் மான்சி அன்றே தீர்மானித்தார். இடியினால் கரைபிடிந்து போன அன்னையின் அற்புத சிறுபத்தை மக்களின் பார்வைக்கு வைக்கும் படியாக அருத்தந்தை அதனை மாடியிலிருந்து கீழே இறக்கி புனித ராயப்பர் ஆலயத்தில் வைத்தார்.
பனிமையா மாதாவிற்கு புதியதாக கற்கோவில் அமைக்கும் தனது திட்டத்தை அருத்தந்தை விஜிலியஸ் மான்சி உடனடியாக செயல்படுத்த முன்வந்தார். இடி விழுந்த அதே இடத்திற்கு நேர் எதிரே புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்ட விரும்பினார். கற்கோவில் எழுப்ப டச்சு தளபதியிடம் அனுமதி பெறப்பட்டது. ஆனால் போர் காலங்களில் எதிரிகள் கோவிலை அரணாக பயன்படுத்தக்கூடும் என அஞ்சியதால் ஆலயத்தை கற்கோவிலாக கட்ட அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் அருத்தந்தை விஜிலியஸ் கொழும்பிலிருந்து டச்சு ஆளுநருக்கு கடிதம் எழுதி அதில் புதிய ஆலயத்தின் அளவை குறிப்பிட்டு அதனை கற்களாக கட்டுவதற்கு அனுமதி வேண்டினார். டச்சு ஆளுநரும் புதிய ஆலயத்தை கற்களாக கட்டுவதற்கு அனுமதி வழங்கினார். இறுதியில் 1712 ஏப்ரல் 4 பனிமையாண்டியின் புதிய கற்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஆலயத்தின் கட்டு வேலைகள் வேகமாக நடந்து ஒரே ஆண்டில் ஆலய வேலைகள் முடிவு பெற்றது. இந்த முதல் கோவில் 1713 ஆகஸ்ட் 5 பனிமிய மாதாவின் திருவிழா என்று இவ்வாலயம் திறந்து வைக்கப்பட்டது. இயேசு சபையின் கொச்சி மாநில தலைவர் அருத்தந்தை இமானுவேல் இப்புதிய ஆலயத்தை அர்ச்சித்து திறந்து வைத்தார். எங்கள் லேடி ஆஃப் ஸ்னோஸின் சன்னதி பசிலிகா என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானது. மேலும் அதிசயமான சிலை பக்தியை தூண்டும் தன்மையாய் கவர்ந்திருக்க கூடியது. புகழ்பெற்று மற்றும் சிறந்த கலை நயத்துடன் மரத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் ஒரு பசிலிகா என்ற சிறப்பை கூறப்பட்டுள்ளது. 1982 ஜனவரி 2 திருத்தந்தை 2 அருட்சின்னப்பர் இவ்வாலயத்தை பேராலயமாக என்று சிறப்பு நிலை உயர்த்தினார். பஸ்லிக்காக்கள் பொதுவாக கர்தினாஸ் மேற்பார்வையில் இருக்கும். தூய ஆரோக்கிய அன்னை பெருங்கோவில் வேளாங்கண்ணி, சந்தோம் பெருங்கோவில் சென்னை, பூண்டி மாதா கோவில் பூண்டி, உலக இரட்சக பெருங்கோவில் திருச்சிராப்பள்ளி, இவையும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பஸ்லிக்காக்கள். தூத்துக்குடி பனிமய மாதா கோவில் வரலாறு சிறப்பும் அதை விட நமது மாதாவின் அற்புதங்களுக்கும் அளவே இல்லை. நமது மரியால் அவளின் குழந்தைகளாகிய நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதோடு நம் எல்லோரையும் எப்போதும் ஆசீர்வதித்துக் கொள்கிறார். நமது மாதா கோவில் இந்துக்கள் கூட பிரார்த்தனை செய்த பின் பல அற்புதங்களை அனுபவித்ததாக சொல்றாங்க. எல்லா வருடமும் இங்கே நடக்கும் மாதா கோவில் திருவிழாவுக்கு வெவ்வேறு நாடுகளில் இருந்து எல்லோரும் வருகை தர்றாங்க. இந்த சிறப்பு மிக்க ஆலயத்திற்கு பார்வையாளராகிய நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பா வந்து பார்க்கலாம். எம்மதமும் சம்மதம்.